வணக்கம் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாவது வகுப்பில் இருக்கக்கூடிய டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்களா ஸோ அதை சார்ந்த கணக்குலாம் போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எட்டாவதுல இருக்கக்கூடிய டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ரெண்டு கணக்கு இருந்துச்சு ஸோ அதேமாரி பத்தாவில் இருக்கக்கூடிய டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ரெண்டு கணக்கு இருக்குது சரிங்களா ஸோ மொத்தமே நம்ம டிஎன்பிசியில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கேள்வியோடய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா நாலு தான் இல்லைங்களா ஸோ நாலில் நமக்கு ஏதாச்சும் நம்ம கொஷின் வந்துடும் ரொம்ப ஈஸியாக போட்டுலாம் ரைட்டு வாங்க கொஸ்டின் என்ன சொல்லி வாங்கி பாருங்களேன் சென்னையிலேருந்து விருதாச்சலத்திற்கு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை கிடைக்க ஒரு பயணிகள் தொடர் வண்டிக்கும் ஒரு விரைவு தொடர் வண்டியை விட ஒரு மணி நேரம் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை பேசஞ்சரே எக்ஸ்ப்ரெஸ் ஐயா ஸோ இதுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது யாருக்கு அப்படின்னா பேசஞ்சருக்கு ரைட் பயணிகள் தொடர் வண்டியின் வேகம் விரைவின் தொடர் வண்டியின் தொடர் வண்டியின் வேகத்தை விட இருபது கிலோமீட்டர் பை மணி குறைவு எனில் இரு தொடர் வண்டிகளின் சராசரி வேகங்களை கண்டுபிடிங்க ரைட் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை ஓகேங்களா ரெண்டு ட்ரெயின் கிடைக்குது ஒரு ட்ரெயின் வந்து பேசஞ்சர் இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸு அப்படிங்களா ரைட் ஸோ எக்ஸ்பிரஸுக்கும் பேசஞ்சருக்கும் ஓகேவா வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா ஒரு நேரம் ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா பயணிகள் தொடர் வண்டி இருக்குது பார்த்தீங்களா பேசஞ்சர் வந்து ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்துகிது அப்படின்னா எக்ஸ்பிரஸ்ஸோடலா வேகம் கம்மியாக இருந்துடும் எக்ஸ்பிரஸ்ஸை விட பேசஞ்சரோட வேகம் என்ன இருந்துடும் கம்மியாக இருக்கிறதால தான் அந்த ஒரு மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுங்களா ரைட் அவ்வளோ தான் ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக முடிச்சுன்னா பயணிகள் தொடர் வண்டியின் இல்லை தொடர் வண்டியின் வேகத்தை விடங்களா வேகத்தை விட எவ்வளோ குறைவு அப்படின்னா இப்படிங்களா இருபது கிலோமீட்டர் பை மணி இந்த இருபது கிலோமீட்டர் குறைவாக இருக்கிறதால தான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுல ரைட் அவ்வளோதான் கொஷின்னு ஒரு செகண்டில் ஆன்சர் கண்டு முடிச்சுட்டே போயிடலாம் ஐயா மொத்தம் எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லிக்காங்க மொத்தம் எத்தனை கிலோ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல ஸோ இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரு தான் முடிஞ்சு போச்சு ஆன்சரு இப்போ பாருங்கள் இந்த இருபது ஸ்பீடு ஸ்பீடாகலை இல்லை இந்த இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு குறைவாக இருக்கிறது தான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் தேவைப்படுது ஓகேங்களா ஒன் ஹவர் தேவைப்படுது ரைட் ஓகேங்களா ரைட் நல்ல நான் வச்சுங்க இது டைம் ஹவரில் சொல்கிறேன் ஸ்பீடு கிலோமீட்டர் பயிர் இந்த இருபது கிலோமீட்டர் இல்லைங்களா ஸ்பீடு தான் நமக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது ரைட் அதுவே இல்லைங்களா நாற்பது கிலோமீட்டர் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா ரெண்டு மணி நேரம் நமக்கு கூடுதலாக தேவைப்படும் ரெண்டு மணி நேரம் நமக்கு கூடுதலாக தேவைப்படும் ஏன்னால் அதோட ரெண்டு மடங்கும் ஏன்னா இருபதுங்கும்போது ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்போ நாற்பது கிலோமீட்டர் குறைவாக ஸ்பீடில் போணுச்சு அப்படின்னா நமக்கு இத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூடுதலாக தேவைப்படும் புரியுங்களா ரைட்டு அதுவே அறுபது அப்படின்னா அடுத்த இருபது கொடுங்க அப்படின்னா மூணு மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதாவது ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு இருபது கிலோமீட்டர் குறைவாக ஸ்பீடு இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராது அவ்வளோதான் புரியுங்களா ரைட் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எண்பதுனால் நாலு மணி நேரம் நமக்கு கூடுதலாக தேவைப்படும் இல்லைங்களா ஒன்றுமே கிடையாது ரைட் அவ்வளோதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம் எஸ் இன்ட்டு டி இல்லை டைமையும் டிஸ்டன்ஸையும் என்ன பண்ணும் பெருக்க போகிறோம் ரைட் வெரி சிம்பிள் கிராஸ் மல்டிவேஷன் பண்ணும்போது எனக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸு வந்துடணும் ஓகே தூரம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இதையும் இதையும் பெருக்கும் போதுங்களா ரைட் இது ரெண்டும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ சார் நாற்பதுன்னு வருது வருதுங்களா ரெண்டு இருபது நாற்பது ஓர் நாற்பது நாற்பது நாற்பதுங்களா ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பது வரணும் ஓகே டிஸ்டன்ஸு மொத்தம் ரெண்டு ட்ரெயினும் கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இரநூத்தி நாற்பது தான் ஓகேங்களா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு வே கிடையாதுங்களா ரைட்டு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது செக்மெண்ட்டு செக் பண்ணுறோம் இது ரெண்டும் பிறகுங்க இல்லைங்களா எவ்வளோ நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் வருது ஐயா முன்னாங்க பன்னெண்டு இது அறுபது ரெண்டையும் பிறகுனா எவ்வளோ நூற்றி இருபது ரெண்டும் சமமாக தான் வரும் ஏன் சமமாக வரும்னு பார்ப்போம் ரெண்டு ட்ரெயினுமே ஓகேவா ரெண்டு ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் என்னது சேம் தான் அதாவது சென்னையிலிருந்து விருதாச்சலம் நோக்கி வருது ஒன்று பேசஞ்சரும் இன்னொன்று எக்ஸ்பிரஸ் ஓகேங்களா அப்போ டிஸ்டன்ஸ் என்ன பண்ணாது மாறவே மாறாது அப்படிங்களா ஸோ அதுதான் விஷயம் இங்கே ஸோ அப்போ இது கிடையாது வைட்டு பண்ண அடுத்து யார் செக் பண்ணுவோம் அப்படின்னா கீழே அடுத்த ரெண்டு இது ரெண்டும் செக் பண்ணுங்க எவ்வளோ சார் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வந்துடுச்சு எட்மூணு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வந்துருச்சு ரைட் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்க போகிறேன் அவ்வளோதான் ஒங்கிலாக ரைட் இப்போ பாருங்க இப்போ நமக்கான விஷயம் இங்கே வந்துருச்சு இப்படிதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சராசரி வேகங்கள் கண்டுபிடிக்க போகிறேன் ஸ்பீடு அவ்வளோதான் இதுதான் ஸ்பீடு இல்லை இதான ச ஸ்பீடு சொல்லியிருக்கோம் ஸோ அறுபது எண்பது இல்லை நல்லா வச்சுக்கோங்க இது வந்து என்னாவாக இருக்கும் அப்படின்னா பேசஞ்சராக இருக்கும் ஒயிலாக அதாவது பயணிகள் தொடர் வண்டியாக இருக்கும் ஸ்பீடு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு இது என்ன அப்படின்னா விரைவு எக்ஸ்பிரஸ்ஸோட ஸ்பீடாக இருக்கும் ஏன் விரைவு தொடர் வண்டியோட வேகம் ரைட் அவ்வளோதான் கோஷின்னு இதான் கோஷின்னு முடிஞ்சு போச்சு அப்படிங்களா ஸோ அப்போ இரு தொடர் வண்டிகளின் சராசரி வேகம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரைட் இதே மாதிரி அடுத்த கணக்கு பாருங்கள் ஐ சேம் இதே தான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அப்படிங்களா என்ன சொல்லிங்க அப்படின்னா ஒரு பேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவே சீரான வேகத்தில் கிடைக்கிறது அதன் வேகம் இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் பை மணி அதிகரிக்கப்பட்டால் அதாவது மணிக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா பயணத்தூரம் இல்லை முப்பது நிமிடங்கள் குறையுது இது முப்பது நிமிடங்கள் ஏன் குறையுது அப்படின்னா இந்த வேகம் அதிகரித்தால்தான் குறையுது அப்படிங்களா ஏனின் பேருந்தின் வேகத்தை கணக்கிட்டு ரைட் ஸோ அப்போ பாருங்கள் தொலைவு எவ்வளோ தான் தொண்ணூறு தான் ரைட் அவ்வளோ வெரி சிம்பிள் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போட போகிறேன் எனக்கு ஓகேங்களா ரைட் இப்போ எது எதுக்கு நம்ம டிஃப்ரெஸ்ட் இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இங்கே வேகம் பதினஞ்சு கிலோமீட்டர் அதிகரிக்கிறதால தான் இந்த முப்பது நிமிடம் குறையுது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஸ்பீடு டைமு ஓகேங்களா பதினைந்து கிலோமீட்டர் வேகம் அதிகரிச்சிதுன்னா நமக்கு எவ்வளோ நேரம் குறையுது முப்பது நிமிடம் அதாவது அரை மணி நேரம் ஓகேங்களா ரைட் இப்போ பாருங்கள் அதே அடுத்த பதினஞ்சு மணி அடுத்த பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் அதிகரிச்சிதுன்னா நமக்கு என்ன பண்ணும் ஒரு மணி நேரம் ஓகேவா குறையும் அதாவது ஒவ்வொரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அதிகரிக்கும் போது ஓகேவா அரை மணி நேரம் என்ன பண்ணுவோம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஓகேங்களா பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்போது நமக்கு அரை மணி நேரம் ஓகேங்களா குறைஞ்சிச்சு அதுவே இங்கே நிற்பதுன்னா அடுத்த அறையை கூட்டிக்கணும் ஒரு மணி நேரம்னு அர்த்தம் புரியுங்களா ரைட் அடுத்த பதினஞ்சை கூட்டினா எவ்வளவு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போணுச்சின்னா என்னென்னா ஒன்றரை மணி நேரம் எத்தனை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தை நம்ம எப்படி எழுதுவோம் இப்படி தானே எழுதுவோம் ஒருன் ரெண்டு ஓகேவா ரெண்டு ப்ளஸ் மூணு ஸோ மூணு பை ரெண்டுன்னு எழுதுவோம் அப்படிங்களா ரைட்டாக அடுத்தது அடுத்த பதினஞ்சு கிலோமீட்டரு ஓகே ஆட் ஆகுது அதாவது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுச்சுன்னா நமக்கு எவ்வளோ நேரம் சேவாகும் ரெண்டு மணி நேரம் சேவாகும் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும் தொண்ணூறு கிலோமீட்டர்னு வரும் இப்போ பாருங்கள் டிஸ்டன்ஸு தொண்ணூறு கிலோமீட்டர் தான் பாருங்கள் இது ரெண்டும் இருக்குன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இதுவும் பிரிக்கனா பதினஞ்சு தான் வரும் ஸோ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரணும் எவ்வளோ வரணும் தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நமக்கு வரணும் ஸோ தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் யார் வராங்கன்னா இது ரெண்டும் பெருக்குன்னா வராது ஓகேங்களா நாற்பத்தஞ்சா ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சா இது ரெண்டும் பெருக்குன்னா நாற்பத்தஞ்சு தான் வரும் ஸோ அப்போ இதுவும் கிடையாது ஸோ நம்ம அடுத்த இதை செக் பண்ண போகிறோம் அடுத்த வேவை ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுருங்க பாருங்கள் இது ரெண்டும் பிறகுங்க தொண்ணூறு வந்துருச்சா இது ரெண்டும் பிறகுங்க தொண்ணூறு தான் எப்படி சார் அறுபதையும் மூணு பேர் ரெண்டையும் பெருக்கி பாருங்கள் எவ்வளோ சார் இரண்டு ஆறு ஜீரோ ஸோ அப்போ எவ்வளவு தொண்ணூறு கிலோமீட்டர் ஓகேவா டிஸ்டன்ஸும் வந்துருச்சு அவ்வளோதான் இங்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸு ரைட்டாக அவ்வளோதான் இப்போ என்ன சார் கொஸ்டின் பேருந்தின் வேகத்தை கண்டுபிடிய ஒன்றுமே இல்லை இதில் தான் நமக்கு ஆன்சர்ஸ் வருது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அப்போ பேருந்தோட வேகம் எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் பை ஹவர் அவ்வளோதான் கொஞ்சம் நான் முடிச்சிங்க பேருந்துடைய வேகம் எவ்வளோ கேட்டிருக்காங்க பேருந்து வேகத்தை காண்க அப்படின்னா நமக்கான ஸ்பெசிஃபிக் ஆன்சரையும் இந்த கோட்டாவில் தான் எவ்வளோ தொண்ணூறு கிலோமீட்டர் நமக்கு வந்துருச்சு டிஸ்டன்ஸு அப்போனா ஸ்பீடு யார் இந்த ரெண்டுத்துலையும் யாரை சார் ஸ்பீடை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் ஸ்பீடு இல்லைங்களா ஸோ அப்போ பேருந்துடைய இல்லைங்களா பேருந்துடைய வேகம் எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் பை அவர் அவ்வளோதான் புரியுங்களா ரைட் தேங்க் யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்களா தேங்க் யூ